வணக்கம். நாடு மேடும் நிகழ்ச்சிக்காக நான் டி அருளெழிலன். இன்றைய நாளில் வெளியாகியுள்ள முக்கியமான செய்திகளை அது தொடர்பான பார்வைகளை வழங்க எழுத்தாளர் மனுஷ்யபுத்திரன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். இலவச திட்டங்கள் தொடர்பாக தேர்தல் ஆணையம் மாநில கட்சிகள் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளுக்கு விளக்கம் கேட்டு இதற்கான நிதி ஆதாரத்துக்கு என்ன செய்வீர்கள் அப்படின்னு விளக்கம் கேட்டு ஒரு கடிதம் அனுப்பியிருந்தாங்க. அதற்கு பல கட்சிகள் பதிலளிச்சிருக்காங்க, அதுக்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. இது வந்து மாநில உரிமைகளில் தலையிடுறது, அரசியல் கட்சிகளின் கொள்கைகளில் தலையிட முடியாது, மக்கள் நலத்திட்டங்களை தடுப்பதுன்னு பல்வேறு கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. இது தொடர்பாக அவங்களுடைய பார்வை என்ன சார்? இதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் மிக கடுமையான எதிர்ப்பை தொடர்ந்து தெரிவித்து வருகிறது என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். ஏனென்றால் இது உள்நோக்கமுடையது. இத்தகைய அறிவிப்பு என்பது, இத்தகைய முயற்சி என்பது உள்நோக்கமுடையது. இது தொடர்பாக பிரதமர் பேசியது, உச்சநீதிமன்றத்தில் தொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வழக்கு எல்லாமே மாநிலங்களினுடைய அடிப்படை உரிமைகளை முற்றாக பறிக்கிற ஒரு செயல். அப்படி பார்க்கிற போது இந்த விஷயத்தில் முற்றிலும் இது திராவிட முன்னேற்ற கழகம் இதை ஏன் எதிர்க்கிறது என்று சொன்னால், முதலாவதாக ஒரு மாநில மக்களுக்கு, வாக்களித்த மக்களுக்கு தேவையான விஷயங்களை முடிவு செய்வதற்கான முழு அதிகாரம் என்பது இங்கு மாநில அரசுகளுக்குத்தான் இருக்கிறது. அப்படி இருக்கிற போது இலவச வாக்குறுதிகளின் மீது இவர்கள் தொடுக்கிற தாக்குதல் என்பது திராவிட முன்னேற்ற கழகம் போன்ற சமூக நீதியில் நம்பிக்கை கொண்ட இயக்கங்களை கட்சி ஒரு, ஏனென்றால் தமிழ்நாட்டில் வழங்கப்படுகிற இலவசங்கள் எதுவும் அது வீணானது அல்ல. மாறாக மக்களுடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்கும் மனித வளத்தை மேம்படுத்துவதற்குமான ஒரு விஷயமாகத்தான் அது இருந்திருக்கிறது. அப்படி இருக்கிற போது நாங்கள் இலவசங்களை வந்து நீங்க கணக்கு கொடுக்கணும், அதற்கு நீங்க பணத்திற்கு என்ன செய்வீர்கள் என்றெல்லாம் கேட்டால், இன்றைக்கு ஒன்றிய அரசு எத்தனையோ வாக்குறுதிகளை கொடுக்கிறது. இப்பொழுது பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு எத்தனையோ வாக்குறுதிகளை தேர்தலில் கொடுத்திருக்கிறது. ஒரு முறையாவது அவர்கள் இதில் வந்து நாங்கள் இதை எப்படி இந்த வாக்குறுதிகளை செலவு நிறைவேற்றுவோம் என்று மக்களுக்கு விளக்கம் கொடுத்திருக்கிறார்களா? இன்னொன்று, ஒரு அரசு அது கடன் சுமையில் இருந்தால் கூட ஒரு அரசு வெறுமனே செலவு மட்டும் செய்வது கிடையாது, மாறாக அது நிதி ஆதாரங்களை பெருக்குவதற்கான முயற்சியிலும் ஈடுபடுகிறது. இது முற்றிலுமாக மாநில அரசினுடைய ஒரு பொறுப்பு. இப்பொழுது ஒரு மாநில அரசிற்கு வருவாய் குறைவாக இருக்கிறது, நிதி பற்றாக்குறை அதிகமாக இருக்கிறது என்றால் அதை குறைத்து மக்கள் நலத்திட்டங்களை நிறைவேற்றுவது ஒரு மாநில அரசினுடைய பொறுப்பு. ஆனால் ஒன்றிய அரசு என்ன செய்கிறது என்று சொன்னால், இலவசங்கள் அதாவது மக்களுடைய நல்வாழ்வு திட்டங்களை நிறைவேற்ற விடாமல் ஒரு மாநில அரசினுடைய வரி வருவாயின் பெரும்பகுதியை தன்னுடைய கையில் வைத்துக் கொண்டு அபகரித்துக் கொண்டு இங்கே இருக்கக்கூடிய நலத்திட்டங்களையும் நீங்கள் நிறைவேற்றக்கூடாது என்று சொல்வதன் மூலமாக மாநில கட்சிகளை முற்றிலுமாக மக்களிடமிருந்து அந்நியப்படுத்த வேண்டும். ஒரு சின்ன உதாரணம் மட்டும் சொல்றேன் பாருங்க. இப்போ ஒன்றிய அரசினுடைய திட்டங்களை எடுத்துங்க. ஒன்றிய அரசினுடைய திட்டங்களை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல 40% நிதி வந்து மாநில அரசு கொடுக்கணும், 60% வந்து ஒன்றிய அரசு கொடுக்கணும்னு இருக்கு. ஆனா இன்னைக்கு 60% நிதியை மாநில அரசு தான் செலவிட வேண்டி இருக்கிறது, இது இன்னும் அதிகரிக்கக்கூடிய போக்குதான் இருக்கிறது என்று நிதியமைச்சர் கூறுகிறார். இதனுடைய பொருள் என்னவென்று சொன்னால், திட்டங்களுக்கான செலவை மாநில அரசு செய்யும், ஆனால் ஒன்றிய அரசினுடைய பெயரில் அப்படி என்று சொன்னால் எல்லா திட்டங்களுமே ஒன்றிய அரசால் தான் நடத்தப்படுகின்றன என்பது போன்ற தோற்றத்தை உருவாக்க வேண்டும். அதே சமயத்தில் மாநில அரசுகள் மக்களுக்கு நேரடியாக பயனளிக்கக்கூடிய திட்டங்களை செயல்படுத்த விடாமல் முடக்குவது, இதை நான் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இது ஒரு மிகப்பெரிய பொலிட்டிக்கல் கான்ஸ்பிரசி, மாநில அரசுகளை மக்களிடமிருந்து அந்நியப்படுத்துவதற்கான ஒரு மாபெரும் சதி என்று. ஆகவே இதை மிக கடுமையாக எல்லா மாநிலங்களும் எதிர்ப்பது மிக அவசியம் என்று நான் நினைக்கிறேன். அதான் இதில் ஒரு பிரச்சனை இருந்தால் வெறுமனே இலவசம் தொடர்பானது, மாநில கட்சிகள் தொடர்பானது இல்லை, அவர்கள் ஒரு நாடு ஒரு கட்சி அப்படின்றத நோக்கி தான் வந்து பல்வேறு திட்டங்களின் மூலமாக இதை கொண்டு போயிட்டுருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் குஜராத் தேர்தலில் வந்து 2 சிலிண்டர்கள் பிஜேபி வந்து இலவசம் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க இல்லையா? அதுதான் இப்போ இந்த இலவசங்களுக்கு எதிராக ரொம்ப உரத்த குரல்ல பிரதமர் பேசினாரு. அதுக்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னா, ஆம் ஆத்மி பஞ்சாபில் பெற்ற தேர்தல் வெற்றி, அங்கு அவர்கள் கொடுத்த சில இலவச திட்டங்களுக்கான வாக்குறுதிகள் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை தேடி தந்தன. அப்படி பார்க்கிற போது இப்பொழுது மற்ற இவர்கள் கோலச்சக்கூடிய குஜராத்திலும்
வேறு சில ஹிமாச்சல் பிரதேசம் போன்ற மாநிலங்களிலும் கூட ஆம் ஆத்மி தன்னுடைய ஒரு தேர்தல் தளத்தை விரித்து வருகிறது. அப்படி இருக்கிற போது கிட்டத்தட்ட ஆம் ஆத்மி முன்வைக்கக்கூடிய இந்த சமூக நலத்திட்டங்கள் எல்லாமே அப்படியே திராவிட மாடலில் இருந்து பெற்றுக்கொண்ட திட்டம். நீங்க நன்றாக பார்த்தீர்கள் என்றால் உங்களுக்கு தெரியும், நீங்கள் திராவிட மாடலில் நாம் எதையெல்லாம் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறோமோ அதை அப்படியே எடுத்து இன்றைக்கு ஆம் ஆத்மி பயன்படுத்திக் கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கிற போது தமிழ்நாட்டில் மட்டுமல்ல தமிழ்நாட்டினுடைய கொள்கைகளை பின்பற்றக்கூடிய கட்சிகளையும் தன்னால் வெல்ல முடியவில்லை, வெல்ல முடியவில்லை என்பதை பாஜக நன்றாக உணர்ந்து கொண்டிருக்கிறது. அதனால்தான் இவ்வளவு பதட்டத்துடன் அவர்கள் ஒருபுறம் இந்த சிலிண்டர் கொடுக்கிற வேலைகளை அதாவது இலவசம் கொடுக்கிறதையும் அவர்களே செய்வார்கள். அதே சமயத்தில் நீண்டகால நோக்கில் இலவசங்களின் மீது கட்டுப்பாடு என்ற பெயரில் அவர்கள் மாநில கட்சிகளை இது எதையுமே செய்ய விடாமல் தடுக்க வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய பிரதானமான நோக்கமாக இருக்கிறது. சரி சார், அடுத்தது ராஜீவ்காந்தி தொண்டு நிறுவனத்தின் உரிமத்தை வந்து ஒன்றிய அரசு வந்து ரத்து பண்ணியிருக்காங்க. இதுலேயும் அமலாக்கத்துறையை வச்சு தான் இவங்களோட இந்த உரிமத்தை ரத்து பண்ணுறாங்க. வெளிநாடுகளில் நிதி பெற்றது தொடர்பாக ஒரு ப்ராப்பராக எதுவும் நடைபெறலை, நிதியை தவறாக கையாண்டிருக்கிறார்கள் அப்படின்ற குற்றச்சாட்டையெல்லாம் வச்சு இதை செய்திருக்காங்க. இந்த உரிமம் ரத்தை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? இது போன்ற இந்த தொண்டு நிறுவனங்களுடைய உரிமத்தை ரத்து செய்வது என்பது அரசியல் நோக்கில் பாஜக ஆட்சிக்கு வந்திருந்து செய்து கொண்டிருக்கிறது. இதுல முக்கியமாக நீங்கள் பார்த்தீர்கள், வெளிநாடுகளில் இருந்து நிதி பெறுவது என்பது உலகம் முழுக்க இருக்கக்கூடிய ஒரு நடைமுறை. அதாவது கல்விக்காகவும் மருத்துவத்திற்காகவும் இன்னும் பல சமூக நலப்ப சார்ந்த விஷயங்களுக்காகவும் பல தொண்டு அமைப்புகள் உலகம் முழுக்க இருந்து நிதி பெறுகின்றன. இத்தகைய அமைப்புகள் இங்கு மட்டுமல்ல உலக நாடுகள் முழுக்க விரவி இருக்கின்றன. ஆனால் இந்தியாவில் ஏன் தொண்டு நிறுவனங்கள் தொடர்ந்து தாக்குதலுக்கு உள்ளாகின்றன என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். இந்த தொண்டு நிறுவனங்களில் பெரும்பகுதி நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் கிறிஸ்துவ தொண்டு நிறுவனங்கள், அதாவது கிறிஸ்துவ அமைப்புகளால் நடத்தப்படுகிற தொண்டு நிறுவனங்கள். இது மிக நீண்ட காலமாக இங்கு நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். முக்கியமாக கல்வி சார்ந்து மற்றும் கல்வி மருத்துவம் சார்ந்து அளப்பரிய பணிகளை இங்கு கிறிஸ்துவ தொண்டு நிறுவனங்கள் செய்திருக்கின்றன. இது கிட்டத்தட்ட ஒரு 2 நூற்றாண்டுகளுக்கு மேலாக இந்த பணி இங்கு நடைபெற்றிருக்கிறது. இன்னொரு புறம் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் மனித உரிமை இயக்கங்கள், சுற்றுச்சூழல் இயக்கங்கள், இந்த மனித உரிமை மற்றும் சுற்றுச்சூழல் இயக்கங்களுக்கும் ஒரு நிதி ஆதாரங்கள் உலகத்தில் இருந்து உலகத்தின் சில நாடுகளில் இருந்து இங்கே செயல்படக்கூடிய நிறுவனங்களுக்கு கிடைத்திருக்கின்றன. அதன் மூலமாக அரசினுடைய சுற்றுச்சூழல் கொள்கைகளையோ மனித உரிமை சார்ந்த கொள்கைகளையோ கேள்வி கேட்கக்கூடிய அமைப்புகள் செயல்பட்டு வந்தன. ஆனால் பெரும்பாலான தொண்டு நிறுவனங்களுடைய அந்த எஃப்டிஆர் என்று சொல்லக்கூடிய வெளிநாட்டில் இருந்து நிதி பெறக்கூடிய அந்த அனுமதி என்பது ரத்து செய்யப்பட்டு விட்டது. பல்லாயிரக்கணக்கான தொண்டு நிறுவனங்களுடைய அனுமதிகள் அப்படி ரத்து செய்யப்பட்டு அவர் செயல்பட விடாமல் முடக்கப்பட்டு விட்டன. இது மக்களுக்கு நேரடியாக கிடைக்கக்கூடிய பயன்களை தடுத்து நிறுத்துகிற ஒரு விஷயம். அதனுடைய தொடர்ச்சியாக இன்று அரசியல் கட்சிகள் நடத்தக்கூடிய இந்த தொண்டு நிறுவனங்களின் மீதும் அவர்கள் கை வைக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். இவர்களுடைய நோக்கம் என்பது முழுக்க 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 இந்த விஷயத்தில் இவர்களுக்கு எதிரான எந்த ஒரு அமைப்பும் செயல்படக்கூடாது என்பதுதான் இவர்களுடைய கருத்து. நான் ஒன்றே ஒன்றை மட்டும் கேட்க விரும்புகிறேன். இன்றைக்கு இந்தியாவிலேயே மிக அதிகமாக வெளிநாட்டு நிதியை பெறக்கூடிய தொண்டு நிறுவனம் எது தெரியுமா? ஆர்எஸ்எஸ். 1000 கோடி ரூபாய் இன்றைக்கு ஆர்எஸ்எஸ்க்கு வெளிநாடுகளிலிருந்து நிதியாக வருகிறது. அதே போல இங்கு இருக்கக்கூடிய பல்வேறு விதமான மடங்கள், இன்னும் பல்வேறு விதமான கார்ப்பரேட் சாமியார்களை கொண்டு நடத்தப்படுகிற மத அமைப்புகள், இவர்களுக்கெல்லாம் 1000 கோடி ரூபாய் நிதி வெளிநாடுகளிலிருந்து வந்து கொண்டிருக்கிறது. இந்த நிதியை பற்றி எப்பொழுதாவது இந்த அரசு கேள்வி கேட்டிருக்கிறதா? இந்த அதை வந்து முறையான ஒரு ஆடிட்டிங் இவர்கள் உட்படுத்தி இருக்கிறார்களா? ஆனால் எதிர்கட்சிகள் நடத்தக்கூடிய தொண்டு நிறுவனங்கள், பல்வேறு விதமான ஒரு மாற்று மதத்தை சார்ந்தவர்கள் நடத்தக்கூடிய தொண்டு நிறுவனங்கள், இதன் மீதெல்லாம் இவர்கள் தொடர் தாக்குதல் நடத்துவதன் மூலமாக இவர்களுடைய கொடூரமான பாசிச அரசியலை தொடர்ந்து முன்னெடுத்து செல்கிறார்கள் என்றுதான் நான் பார்க்கிறேன். சரி சார், கிரீன் பீஸ் போன்ற அமைப்புகள், ஆம்னஸ்டி இன்டர்நேஷனல் போன்ற அமைப்புகளே வந்து இந்தியாவில் செயல்படுவது கடினம் அப்படின்னு வெளியேறி இருக்காங்க. பாரத் ஜோடா யாத்திரை, இந்த ராகுல் காந்தியின் இந்திய ஒற்றுமை யாத்திரை ஒரு கர்நாடகாவிலிருந்து மிகப்பெரிய அளவில் வந்து எதிர்பாராத அளவில் ஆதரவை பெற்று வருது. இதை வச்சு இது போன்ற முடக்கினால் காங்கிரஸ் கட்சிக்கு அது பின்னடைவாக மாறும் என்று கருதுகிறார்களா? இல்லை, இன்றைக்கு அமித்ஷாவும் மோடியும் பதட்டத்தில் இருக்கிறார்கள் என்பதை நன்றாக பார்க்க முடிகிறது. ஒருபுறம் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இப்பொழுது தமிழ்நாடு போன்ற மாநிலங்களில் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் பாஜகவினுடைய கொள்கைகளுக்கு எதிரான ஒரு மாபெரும்
அரசியல் போராட்டத்தை முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறார். மாநில கட்சிகளை ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார். இன்னொரு புறம் தேசிய கட்சியான காங்கிரஸ் அதனுடைய ராகுல் காந்தி அவர்கள் நடத்தக்கூடிய இந்த பேரணி, கன்னியாகுமரியில் தொடங்கிய இந்த பேரணி வடக்கு நோக்கி செல்ல செல்ல ஒரு மிகப்பெரிய பேரலையாக மாறிக்கொண்டு வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது. அப்படி பார்க்கிற போது மக்களுடைய மனதில் இருக்கக்கூடிய கொந்தளிப்பிற்கு, கோபத்திற்கு ஒரு மாற்று வேண்டும் என்கிற அபிலாஷைக்கு இன்றைக்கு ராகுல் காந்தி ஒரு வடிவம் கொடுத்துக் கொண்டிருக்கிறார். அதைத்தான் அவரை சுற்றி கூடுகிற மக்கள் திரள் கூட்டம் நமக்கு காட்டுகிறது. இது எல்லாமே இவர்களை மிகவும் பதட்டமடைய வைத்திருக்கிறது என்பதைத்தான் நான் பார்க்கிறேன். சரி சார், அடுத்தது D20 கோப்பையில் பாகிஸ்தானுக்கு எதிரான போட்டியில் கடைசி பந்தில் இந்தியா வந்து த்ரில் வெற்றி பெற்றிருக்காங்க. இது மெல்போர்னில் நடந்த ஆட்டம். இந்த கிரிக்கெட் போட்டி தொடர்பாக உங்களுடைய பார்வை என்ன? பொதுவாக சமீப காலமாக இந்திய அணி ஒரு தடுமாற்றத்தில் இருப்பது போன்ற ஒரு நிலை இருந்தது. பல முக்கியமான பந்தயங்களில் அவர்கள் தோற்றது என்பது இந்திய ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஏமாற்றை கொடுத்தது என்பது நமக்கு தெரியும். முக்கியமாக கேப்டன்சி சம்பந்தமான பிரச்சனை, வீரர்களுக்கிடையே ஒருங்கிணைப்பு இல்லையோ, அப்புறம் இன்ஜுரிஸ், காயங்கள், இப்படி பல காரணங்களின் காரணமாக இந்தியா ஒரு குறிப்பிடத்தக்க வெற்றிகள் எதையும் பெற முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது. ஆனால் நேற்றைய அந்த போட்டியில் இந்தியா பெற்ற வெற்றி என்பது இந்திய கிரிக்கெட்டிற்கு ஒரு மிகப்பெரிய மாரல் பூஸ்டை கொடுத்திருக்கிறது என்று சொல்லலாம். ஏனென்றால் ஆரம்பத்திலேயே 4 விக்கெட்டுகளை இழந்து பாகிஸ்தானுக்கு எதிராக தடுமாறி கொண்டிருந்த இந்திய அணியை விராட் கோலி தனி ஒரு மனிதனாக ரித்திக் பாண்டியாவோடு ஹர்திக் பாண்டியாவோடு சேர்ந்து அவர் மேலே முன்னெடுத்து சென்றார். முக்கியமாக கடைசி பந்து சம்பவங்கள் நிறைந்த ஒன்றாக இருந்தது. யார் வேண்டுமானாலும் வெற்றி பெறலாம் என்கிற நிலையில் இந்தியா அந்த அந்த பந்தயத்தை வென்றது. இது உண்மையில் இந்திய கிரிக்கெட் ரசிகர்களுக்கு நேற்று ஒரு மிகப்பெரிய ஒரு தீபாவளி கொண்டாட்டமாக கூட அமைந்தது என்று சொல்லலாம். பொதுவாக விக்கெட்டுகளை இழந்தால் கூட யாராவது 1-2 வீரர்களுடைய கடும் போராட்டம் இருந்தால் எந்த அணியையும் வெல்ல முடியும் என்ற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை இந்திய அணிக்கு அது கொடுத்தது. பொதுவாக இந்திய அணி வீரர்களிடம் இருக்கக்கூடிய ஒரு சின்ன சிக்கல் என்னவென்று சொன்னால், அவர்கள் ஒரு 3-4 விக்கெட்டுகள் வீழ்ந்த பிறகு பல சமயங்களில் அவர்கள் மனச்சோர்வடைந்து அந்த ஆட்டத்தை கைவிடக்கூடிய நிலையை நான் பல பந்தயங்களில் பார்த்திருக்கிறேன். ஆனால் இந்த போட்டியில் அப்படி நடக்கவில்லை. மாறாக 4 முக்கிய வீரர்கள் ஆரம்பத்திலேயே அவுட் ஆன பிறகும் கூட ஒரு விடாப்பிடியான ஒரு போராட்டத்தை அவர்கள் நடத்தினார்கள். அதில் அவர்கள் வெற்றியும் பெற்றார்கள் என்பது இந்திய கிரிக்கெட் ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. நாடு மேடும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு வெவ்வேறு கருத்துக்களை உரையாடியமைக்காக நன்றி சார். நேயர்களே, மீண்டும் ஒரு நாடு மேடும் நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம்.